காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. தலைவர் ரஜினியின் சமயோதித புத்திக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. 1992 அது ஜெயலலிதாவின் பாசிச ஆட்சி காலம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் போலீஸ்காரர்களால் நிறுத்தப்பட்டது. தலைவர் ரஜினியின் வாகனமும் அதில் ஒன்று. ஒரு போலீஸ்காரர் தலைவரின் காரு கதவை தட்டி, சாரி சார், மேடம் இந்த வழியாக போகிறதால டிராஃபிக்கை நிறுத்த வேண்டி வந்துச்சு என்று கூறியுள்ளார். மேடம் எப்போ எந்த இடத்தை கடந்து போவாங்க என்ற கேள்விக்கு இன்னமும் அரை மணி நேரம் என பதில் கிடைத்தது. அதற்கு தலைவர் ரஜினி, அரை மணி நேரம் கடக்கிற அளவுக்கு பெரிய கார் இருக்கா என்ன, அதுக்குள்ளே எங்களை விட்டால் நாங்கள் போய்விடுவோமே என்று கூறினார். ஆனால் அந்த போலீஸ்காரர் சம்மதிக்கவில்லை. தலைவர் ரஜினிக்கு கோபம் வந்தது. என்ன செய்வதென்று யோசித்தார். தனது எதிர்ப்பை காட்ட சட்டென்று காரிலிருந்து இறங்கி அருகில் இருந்த பெட்டிக்கடைக்கு சென்று ஒரு சிகரெட்டை வாங்கி அதிலிருந்த கம்பத்தின் மீது சாய்ந்து ஜாலியாக புகைக்க ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல மக்களுக்கு அங்கு நிற்பது சூப்பர் ஸ்டார் என தெரிய வந்தது. மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கியது. ராதாகிருஷ்ணன் சாலையே ஸ்தம்பித்து போனது. ஆனால் இதையெல்லாம் பார்க்காதது போல தலைவர் ரஜினி பெட்டிக்கடைக்காரருடன் பேசி கொண்டிருந்தார். போக்குவரத்து அதிகாரிக்கு கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. தலைவர் ரஜினியிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். தலைவர் ரஜினியை போகும்படி கூறினார். அதற்கு தலைவர், உங்கள் மேடம் போகட்டும், அப்புறமா போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என்றார். பதறிப்போன அதிகாரி ஒரு வழியாக தலைவரிடம் கெஞ்சி தலைவரை அனுப்பி வைத்தார். ரஜினி ஆளில்லாத காட்டில் கம்பு சுத்த வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் தலைவரின் மற்றொரு கலக்கலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செல்வா. என்றும் தலைவருக்காக, தலைவரின் வழியில்.